இப்போ தளபதி விஜய் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனா எனக்கு பெருசா ஒரு அரசியல் வரதுல இன்ட்ரெஸ்ட் இல்லக்கா. எனக்கு அவங்க வந்து நடிக்கிறது தான் பிடிக்கும். பிகாஸ் அதில் வந்துட்டா ஃபுல்லாக அதிலே இறங்கிடுவாங்க, அது ரிலேட்டடாகவே மூவிஸ் பண்ணுவாங்கள்ல, அதனால் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஒன்றும் பெருசாக எதுவுமே ஈடுபாடு இல்லை. ஆனால் ஒன்று அவர் ஹீரோவாக இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. பொலிட்டிக்கல் பற்றி எனக்கு ஒன்றும் சரியாக தெரியல. யார் வேணாலும் வரலாம், அரசியல் கட்சி அரசியல் ஒரு சாக்கடை, எது வேணாலும் கலக்கலாம், அதுதான் உண்மை. பேசிக்காக நினைக்கும் போது யூஸ்வல் திங் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா டு பி ஆனஸ்ட், எப்படி இருந்தாலும் சினிமான்னு பார்த்தீங்கனாலே யாராக இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் தான் வராங்க. அப்படின்னும்போது இதுவும் யூஸ்வல் டாபிக் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க ஃபேன் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குல்ல அவங்களுக்கு, மேபி அதனால் வேணால் அவங்க ஷார்ப்பாக வரலாம். பட் ஆனால் டு பி ஆனஸ்ட், விஜயும் நல்லா சோஷியல் திங்ஸ்லாம் நிறைய பண்ணுறாரு, அதனால் ஓகே, நோ ப்ராப்ளம். அது நல்ல விஷயம் தான் அது. ஏன்னா இப்போ வேறு அரசியல் வந்து எதுவுமே சரியில்லை, அவர் வந்தால் நிறைய மாறலான்னு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ரசிகர்கள் அதிகமாகறாங்க, அவர் வந்தால் மாறணும், ஒரு நம்பிக்கை தான். விஜய் வரது தப்பு இல்லை, வந்தால் ஜனத்துங்களுக்கு நல்லதை செய்யணும். கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ எல்லா ஆக்டர்ஸும் வந்து அரசியலுக்கு வரது ஒன்று, அது ஒரு ஃபேஷனே ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் விஜய் வந்து நல்லா பண்ணுவார் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் அரசியலில் வந்து ஒரு சேஞ்சு கொடுப்பாதான் எல்லாம் நம்புகிறோம். அது கேள்விப்பட்டேன், அரசியல் வரலாம் தப்பு இல்லை, நல்லது செய்யணும்னு நினச்சா வரலாம். ஆனால் அரசியல் வரலாம், அவங்க எடுத்தோன்னே ரசிகர்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க, உள்ளதான் செய்யும். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக நிற்கிறது வந்து அவங்க பண்ணுறத பொறுத்து தான். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்தோடனே வந்துடுவாங்க, ஆட்சிக்கு வந்துடுவாங்க அவங்க ரசிகர்களை பொறுத்து. வரது மேட்டரில் அவங்க அதே மாதிரி ஸ்டெடியாக நிற்கணும். அதாவது இப்போ சினிமாவில் எப்படி நின்னாங்க சினிமா சைடில், அதே மாதிரி அவங்க நிற்கணும்ன்ட்டு. இது அவங்க ஆக்சுவலி பேசிக்காக நான் அவர் தளபதி ஃபேன், டயட் ஃபேன். அவர் வந்து சொல்கிறது வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும். லைக் நிறைய பேர் ரூல் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடுவை, இது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் லைக் மோட்டிவேட் பண்ணுற மாரி இருக்கும், வந்தால் நல்லாயிருக்கும். நம்மளோட தமிழ்நாடு வந்து இன்னும் க்ரீனிஷாக எல்லாமே நடக்கிற மாரி இருக்கும். எல்லாரும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ இவர் ஆரம்பிச்சிருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது புதுசாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக நான் 18 ஈஜிஎஸ் ஆகிறதுனால ஓட் போடணுன்னு ஆசைப்பட்டால் நம்மளுக்கு ஆக்ட்ரஸுங்க உள்ளே போடணும்னு ஒரு ஆசை இருக்குது. நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணது தான், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வராருங்கிறது தெரிஞ்சுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் அரசியல் வரைக்கும் நல்லது தான். அரசியலில் புதுசாக இருக்கும்ல, வந்தால் பார்க்கலாம் அவர் எப்படின்னா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம்ல மக்களுக்கு. அவர் புது விதமாக இருக்கும் இல்லையா? எல்லாருமே டிஎம்கே ஏடிஎம்கே இப்படியே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ புதுசாக இங்கே நியூ ஜெனரேஷன் வர்றப்போ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வாட்டி பார்த்துட்டோம்ல, இப்படி ஒரு வாட்டி பார்க்கலாமே, அதனால் அந்த மாதிரி நல்லா தான் இருக்கும். பட் இருக்கிறவங்களே இன்னும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பட் இவர் எதுனாச்சும் நல்லதாக செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. எப்போவுமே ஏடிஎம்கே டிஎம்கேவே எத்தனை நாள் தான் ஆட்சியாக இது பண்ணுறது, புதுசாக யாராவது ஒருத்தர் வரணும் இல்லைங்களா? இவர் வந்தார்னா நாங்களாம் அவருக்கு தான் ஓட்டு போடணும். நல்லாயிருக்கு. இந்த போன தடவை இதே மாதிரி எலெக்ஷன் டைமில் கமல்ஹாசன் ஸ்டார்ட் பண்ணார், அதுக்கு முன்னாடி ரஜினி வரேன்னு சொன்னார். இன்றைக்கி இவர் திருது பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் நிறைய கட்சிகள் வந்துனே தான் இருக்கும். கட்சி ஆரம்பிக்கட்டும், எல்லாருமே தான் தமிழ்நாட்டில் வந்து கட்சி வந்து ஆரம்பிக்கலாம், சந்தோஷம்தான். ஆரம்பிச்சிருக்காரு, ஆனால் இப்போதைக்கு வருவாரான்னு கொஞ்சம் டவுட்டு தான். தளபதி விஜய் வந்து நாங்கள் ஆதரிப்போம். எடுத்துக்கவே முடியாதுக்கா. என்னதான் இருந்தாலும் மூவிஸில் போய் எப்பயுமே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லியோக்கு கூட டிக்கெட்டுக்கு அவ்வளோ அலைஞ்சு போய் நின்று பார்த்தோம். ஸோ மூவிஸில் இருக்கிற அந்த கிரேஸ் வந்து இந்த பாலிடிக்ஸில் இருக்காது பெருசாக. ஸோ வந்து மூவிக்கு தான் நல்ல விஷயமா தான் இருக்குது எல்லாமே. அவர் ஏற்பனா நல்லது, ஏற்கனவே அவர் படம் நடிக்கும் போது நிறைய ஏற்பண்ணுவார். இப்போ பொலிட்டிக்கல் வந்தால் ஏற்பண்ணுவார், நம்பிக்கையாக இருக்கார். நான் அதிகமாக எதிர்பார்த்து வந்து லியோ 2 தான் எதிர்பார்த்தேன். அது வந்து இணைய கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னார், அதுவும் பண்ணாத போச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வெற்றிமாறன் ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் அது கொஞ்சம் ஃபீலிங் தான். நடிக்கவும் செய்யலாம், அரசியலும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லையே. எங்கள் ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, அவர் இப்போது கூட ஒர்க் இருக்காங்களா ஹீரோஸ், அவங்களுக்குலாம் கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாயிடும் விஜய் இல்லாத டைமில். அது கொஞ்சம் கஷ்டமாக தான். ஆக்சுவலாக நம்ம அஜித் ஃபேன் தான், பட் அது எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் தொடர்ந்து ஃபிலிம்ஸே அவர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் தோணுச்சு. கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தும் அவர் மக்களுக்கு செய்கிற நம்ம தான் நல்லது தானே. படம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட படம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. பீஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ வர வர லியோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு மேலே ஆஸ் அ ஃபேன் வந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஓகே நீங்கள் கொடுக்குறீங்க 2 படம் அதை தரமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலையை நீங்கள் பண்ணலாம். ஒரு உண்மையான வாழ்க்கையில் வராங்கன்னு நினைக்கினா அது ஒரு பெரிய கெயின், ப்ராஃபிட் தான். லாஸ்ட் இல்லாமல் அதை நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடாக எடுக்கலாம். அதுதான் நம்ம நேரில் பார்க்குறோம்ல படத்தோட ரியலில் பண்ணும்போது அதிலே பார்க்கலாம், டெய்லியும் பார்க்கலாம், அதை பற்றி நிறைய நியூஸ் கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஐ லவ் யூ விஜய் சார், தட்ஸ் ஆல். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ஆனால்
ஏதாவது நல்லா பண்ணாருன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இதுக்கப்புறம் அவர் ஆன் த ஸ்க்ரீன் பார்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதில் நல்லது பண்ணுற படத்தோடு இது நல்லது பண்ண நேரில் நல்லது பண்ணால் நல்லா தான் இருக்கும். இல்லை ஆட்சியில் வந்துட்டாருன்னா கட்சியில் வந்துட்டாருன்னா அவர் படம் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தானே, அதனால் இந்த வாட்டி அவர் தான் வருவாருன்னு எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் படத்தில் பார்க்க முடியாதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம், அடிக்கடி வந்து வெளியில் பார்ப்போம்ல, அதை வச்சு தேர்த்திக்கலாம், மனசை பார்த்துக்கலாம். ரொம்ப ஃபீலாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு முடிவு தான். பட் என்னென்னா எல்லா ஆக்டர்ஸுமே அரசியலுக்கு வரமான இவரும் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு இல்லாமல் வேறு ஏதாவது நல்லதாக பண்ணால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு சண்டை செய்ய ஒரு ஆள் இல்லைன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான ஆளை மிஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அது வரவேற்க வேண்டிய விஷயம். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் அரசியல் தான் பண்ண போகிறேன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பாலிடிக்ஸ் வந்துருங்க. இல்லை நான் மறுபடியும் திரும்ப நான் படம் தான் பண்ண போவேன்னா படத்தையே பண்ணுங்கள். டபுள் ஸ்டாண்டர்ட் வேண்டாம், ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டார்ல, வந்ததுக்கப்புறம் இதை பார்க்க சொல்லுங்கள், நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவர் படத்தை நடிச்சுக்கிட்டே இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கு. அரசியல் வரும்போது கொஞ்சம் டவுட்டு தான், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் விஜயகாந்தே படுக்க வச்சிட்டானுங்க. விஜய் வந்து எம்மாத்தாரம். பொதுவாக அவர் நிறைய விஷயம் பண்ணுவேன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தார். மெயினாக இந்த விஷயம் அவர் வந்து மக்களுக்காக பண்ண நல்லது அப்படின்னு சொன்னால் நீ என்ன சொல்லுங்கள்? என்ன பண்ணணும்னா நம்மளால் நாட்டை தீர்த்தணும் அவ்வளோ சொல்லணும். நான் எல்லா இடத்துலையும் இப்போது எப்படி சொல்லுறதுனா நிறைய ரேப்லாம் நடக்குது, அதெல்லாம் யாரும் பெருசாக கண்டுக்கிறது. இவர் வந்தால் நல்லா பண்ணுவார், இவர் நம்பிக்கை தான். மக்களுக்காக மக்கள் என்னென்னலாம் வந்து கேட்குறாங்களோ அதெல்லாமே அவங்க கரெக்டாக பண்ணால் ஓகே தான். பட் படம் நடிக்கிறது மட்டும் நிறுத்த வேணாம், அதுதான் எனக்கு மெயின். இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறது ரொம்ப அவசியம். நிறைய பேர் ரோட்டில் பத்துனுக்குறாங்க, வீடு அவங்கள காத்தா போதும், மழை காற்று வெயில் இல்லாத பத்துனுக்குறாங்களா, அவங்கள காத்தா போதும். யார் வந்தாலுமே படிக்கிற பசங்க ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லாத பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அதனால் அவங்கள படிக்க வச்சாலே அது போதும், ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும், இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எஜுகேஷன் எல்லாருக்குமே. இப்போ ஹையரார்க்கி லெவலில் நல்ல மிடில் கிளாஸ்க்கும் சரி ஹையர் மிடில் கிளாஸ்க்கும் சரி நல்ல எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும். எஜுகேஷன் அவங்களோட சொசைட்டிக்கு ஏற்ற போல் அவங்களோட இன்கம்க்கு ஏற்ற போல் இருக்கக்கூடாது, எல்லாரோடுக்குமே ஈக்குவலாக இருக்கணும். கண்டிப்பாக அவர் விஜய் மக்கள் இயக்கம் சொல்லும்போதே அதிலே நிறைய அவர் நல்ல விஷயம் பண்ணியிருந்தார். ஸோ இதில் வந்து அவர் ஸ்டார்டிங் என்ன பண்ணுவார்னா எஜுகேஷன் வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பசங்களுக்கு வந்து அவர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னென்ன இல்லாதப்பட்டவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். எங்களை மாரி ஆளுக்கு இல்லாத போட்டவங்களுக்குலாம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்கூல் பசங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். காமனாக தான்க்கா, ஈக்குவாலிட்டிக்கா, ஃபஸ்ட் ஈக்குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு. நார்மலாக ஈக்குவாலிட்டி சொல்லலாம், பண்ணுறதை குவாலிட்டியாக பண்ணலாம்க்கா, எது சொன்னாலும் குவாலிட்டியாக பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ ரோடு போடுறாங்க கரெக்டாக அந்த ஒரு எலெக்ஷனுக்கு தான், அந்த எலெக்ஷனுக்கு ரேஞ்சு தான் போடுறாங்க, பண்ணுறதை குவாலிட்டியாக பண்ணலாம், எது சொன்னாலும் சரி குவாலிட்டியாக பண்ணலாம். எது புதுசாக இருக்காதா, எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கல, நான் எது பண்ணுறோம் அதை பண்ணுறோன்ட்டு சம்திங் வந்தால் நல்லாயிருக்கும். ஏதோ வருஷம் பண்ணுறாங்க அதை கண்டிப்பாக குவாலிட்டியாக பண்ணோம், இவ்வளோ தான் பண்ணுறோம் அதே அது குவாலிட்டியாக பண்ணுறோம், ஏசிங் வாஷிங்கும் பண்ணாமல் அந்த மாதிரி. மெயின் ஊழல் எல்லாம் இருந்தால் ஓகே, அதுதான் ஒரு பெஸ்ட் விஷயம். அதே மாதிரி அவரும் நல்லா பண்ணித்தான் இருக்காரு. இப்போ நான் நடுவில் கூட அந்த சைக்கிளோன் வந்தது அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா, அதனால் வந்தால் நல்லா பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது தளபதி. இல்லை இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணல, அரசியல் வர போகிறாருங்கிற ஒரு இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். நல்லது பண்ணால் அதான் நல்லது பண்ணால் பண்ணட்டும், கண்டிப்பாக இளைஞர்களுக்கு ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். மருத்துவ இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் சரியாக இல்லை மருத்துவத்தில், அதில் ஏழைங்களுக்கு வந்து நல்ல ஃபெசிலிட்டி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுதான் முதல்ல இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் தான் கல்வியெலாம் கூட அடுத்து தான், அவங்களுக்கு நல்ல இது கொடுக்கணும், மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும். அது ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி விவசாயம் தான் மெயினாக, ஏன்னா விவசாயத்தில் இப்போலாம் இல்லை யாருமே இது பண்ண மாட்டேறாங்க. ஸோ கொஞ்சம் அதை கேரிங் பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன மாட்டேன்னா வேலை இல்லாதவங்களுக்கு பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்கணும், விதவைகளை எல்லாம் பார்க்கணும், முதியோர்களை பார்க்கணும், கவர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் மாற்றி போடணும். என்ன மாட்டேன்னா இளைஞருக்கு வேலைவாய்ப்பை பற்றி எதனா பேசினா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு முக்கியமாக இது பண்ணாலே நாடு கொஞ்சம் சரியாகும், மக்கள்லாம் வந்து இளைஞர்கள்லாம் நல்வழிபடுவாங்க, அதுக்கப்புறம் தீய பார்க்கலாம் விட்டுட்டு கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு திரும்பி வருவாங்க. வேலை இருந்தால் வெட்டியாக இருக்கும் தான் நிறைய யோசிக்கிறாங்க, வேலை இருந்தால் வேலையை மட்டும் பார்ப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வேலை இல்லாத நிறைய பேர் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணோம். என்ன சொல்கிறது, நல்லா ஆட்சி இருந்தால் போதும் மக்கள் சந்தோஷம். இதெல்லாம் பேசிக்கலாம். நான் வந்து தலை ஃபேனு, ஆனால் அஸ் எ சிட்டிசனாக வந்து அவரோட மூவ் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பண்ணுறாரு, அதுவே நல்லது தான். பட்டு யங்ஸ்டர்ஸை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். லைக்
ஓல்டு பீப்புள்ஸ் யாரையுமே வந்து பெரிய இடத்துல இல்லாமல் யங்கர்ஸ் மட்டுமே வந்து வச்சு அவர் ஃபுல் ஃபர்ஸ்டாக வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால்தான் நல்லாயிருக்கும். அது மட்டும் எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணால் நல்லாயிருக்கும். லைக் நீட்லாம் வந்து இது பண்ணிட்டு அவரோட மூவ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, பட் இன்னோவேட்டிவாக வந்து எல்லா மூவையும் கொண்டு போனாலும் நல்லாயிருக்கும். எஜுகேஷன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும். எல்லாமே மாறணும், அனைத்து மாறணும். நேர்மையாக வேணும் எனக்கு, எல்லாமே நேர்மையாக வேணும். ஒவ்வொன்றுக்கும் கையூட்டு இருந்தால் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிற நிலைமை இருக்குது, அது மாறணும். அந்த சமத்துவம்னு சொல்கிறது இங்கே சொல்கிறது போலியாக தான் சொல்கிறாங்க, ஓப்பனாக பே ஆமாம் போலியாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் சமத்துவம் கிடையாது, அது நீங்கள் மீடியாவாக உள்ளவங்க அதை கரெக்டாக கொண்டாந்தால் மக்களுக்கு செஞ்சால் சரியாக வரும். அவர்கிட்டையும் அதை எதிர்பார்க்குறேன். கரப்ஷன் இருக்குது, ரெட் ஆப்ஷன் நிறையா இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்று, நம்ம ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணுன்னாலும் நம்ம உள்ளே போனால் 200 ரூபா இல்லாமல் பண்ண முடியாது. அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நீங்கள் மீடியா இப்போ நீங்கள் போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீ இதை எக்ஸ்போஸ் பண்ணணுனாலும் எக்ஸ்போஸ் பண்ணலாம், எக்ஸ்போஸ் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்குது. இதை வந்து ஏதோ ஒரு கட்சி கொண்டு வரணும், அது விஜய் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் வந்து சீமான் மாதிரி தைரியமாக தனியாகவாது நிற்கணுமே. இப்போ அவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு செட்டு நினைக்கிறேன், மூணு செட்டு எலெக்ஷன்லேயுமே தனியாக தான் நின்னார். அந்த மாதிரி இவரும் இருக்கணும். இங்கே பேசிக்காக இங்கே இருக்க திராவிடன் பார்ட்டிஸ் எல்லாமே தமிழுக்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு பேர் மட்டும் திராவிடன் வச்சுருக்காங்க. இவர் வந்து தமிழக சம்திங்கில் ஸ்டார்ட் வெற்றி கழகம்னு சொல்லி ஒரு அந்த விஜயின்ற பேரை வெற்றின்னு மாற்றினதே ஒரு நல்ல ஸ்டெப்பு. இவரும் திராவிடன்ற மாதிரி போய் விழுந்துடாமல் இவராவது தமிழுக்காக உழைக்கணும். மாற்றத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னா முதல்ல இலவசத்தை வந்து தடுக்கலாம், இலவசம் கொடுக்குறது. மாற்றினாக்கா தரமான சாலை போட்டால் போதும், நிறைய பேருந்துகள் விட்டால் போதும், விலைவாசி ஏற்றாம இருந்தால் போதும், அந்த மாதிரி பண்ணால் போதும். உங்களோட ஓட்டு யாருக்கா இருக்கும்? ஷோர், டெஃபினெட்லி நல்லதாக என்னாச்சும் செய்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக ஓட் போடலாம். விஜய், ஐ நோ ஹிம் பிகாஸ் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் அண்ட் ஐம் ஃப்ரம் பாம்பே. யூஸ்வலி ஐ டோன்ட் நோ தமிழ், ஐ டோன்ட் நோ எனி அதர் லாங்குவேஜ், பட் ஆல் ஹிந்தி டப்பிங் மூவி விஜய் சார்ஸ் all dubbing movie I have watched and I am a huge fan of him and he has started political party, so I am very happy and he is a person who can do something for the city, something for the state. So all the best to him and all the best.